சனாதனம் தோற்று போய் ரொம்ப நாளாகிவிட்டது. உண்மையே சொல்ல வேண்டுமானால் காலாவதியானது சனாதனம் தான், திராவிடம் அல்ல. எப்படி என்று சொன்னால், குடியானவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நேரத்தின் நெருக்கடியினாலே அதிகம் எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கே இருக்கிறவர்கள் மற்றவர்கள்லாம் சில பேர் உளறுகிறார்கள் அல்லது அவர்கள் வேண்டுமென்றே திருத்தி சொல்லுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். சனாதனம் காலாவதி ஆகியவற்றை சொல்லுவதற்கு போட்டியான வார்த்தைகளுக்காக எரிந்த கட்சி எரியாத கட்சி மாறி சொல்லவில்லை. அர்த்தத்தோடு பொருளோடு சொல்லுகிறோம், பதில் சொல்ல முடிந்தால் சொல்லட்டும். அவர்கள் சனாதனத்துக்கு எது அடிப்படை? வேதங்கள். அந்த வேதங்கள், வேதத்துக்கு என்ன பேர்? வேதத்தினுடைய காலம் என்ன? வேதம் எப்படி உண்டாக்குறது என்று அவர் சொல்லும்போது, சனாதனத்துக்கு மூலம் அதுதான அடிப்படையாக தானே அந்த வேதம் என்று இருக்கிறத. அது எழுதாக்கிழவின்னு பேர். புலவர்களுக்கு தெரியும், ஆய்வாளர்களுக்கு தெரியும், எழுதாக்கிழவின்னா அது வந்து எழுத்து மூலம் கிடையாது, அதை யாரும் அச்சடித்து சொல்ல முடியாது. இன்னும் கேட்டால் வேடிக்கை என்னவென்றால், அது வாயால் தான் சொல்லி இன்னொருத்தர் சொல்லணும். அத்தியாயனம், உபாத்தியாயனங்கிற சொல்லே எப்படின்னா, ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் திரும்பி சொல்லணும். உபாத்தியாயம் அதுதான் மிக முக்கியம். ஆகவே என்றைக்கு அது அன்னைக்கே முடிஞ்சு போயிருந்ததுன்னா, இன்றைக்கு இவ்வளோ வேதத்தை போய் சீடி போட்டுருக்கானே இப்போ, அது எந்த முனிவர் கண்டுபிடிச்சது? இன்றைக்கி சீடி போட்டுருக்கான், டிஜிட்டலைஸ்டு வேதாசுங்கிறான். வேதத்துக்கும் டிஜிட்டலைஸுக்கு அப்படின்னா, சனாதனம் செத்து போய் விஞ்ஞானம் அங்கே துணைவுக்கு வந்திருக்கிறது என்று தானே அதுக்கு பொருள். ஆகவே உடைய சனாதனம் காலாவதி ஆகிவிட்டது. அந்த இடத்துக்கு உயிர் கொடுக்கணும்னா, அதுக்கு எப்படி ரத்தம் கொடுத்து மனிதனுக்கு உண்டாக்குறோமோ, அல்லது வேறொருடைய உறுப்பை எடுத்து இன்னொரு உறுப்பை நாம் கொடுத்து அதன் மூலமாக சரிப்படுத்துகிறோமோ, அது மாதிரி அறிவியல் ரீதியாக இந்த அது விஞ்ஞானத்தை வைத்துத்தான் உங்களுடைய சனாதனத்தையே விஞ்ஞானம் என்று காட்ட முடிய அளவுக்கு இருக்கிறீர்கள். தோற்று போனது திராவிடமா இல்லை என்றுதான் ஆழமாக எண்ணி பாருங்கள். வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா என்றுதான் ஆரம்பிப்பார். நமக்கு நாமே வழங்கி கொண்டது அவர்கள் இறையாண்மை என்பது இருக்கிறத. இறையாண்மை நாடாளுமன்றத்திலே கிடையாது, இறையாண்மை பிரதமரிடம் கிடையாது, இறையாண்மை குடியரசுத் தலைவரிடம் கிடையாது, இறையாண்மை பின் எங்கே நீதிமன்றத்தில் இருக்கா? கிடையாது. எங்கே? இந்திய அரசியல் சட்டப்படி நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்ல முறையில் ஒரு சொல்லுகிறேன், பதில் சொல்கிறேன். யாராவது இறையாண்மை பின் எங்கே இருக்கிறது என்றால், இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. மக்கள் பார்த்து முடிவு செய்தால் தீர்ந்தது. எதுக்கும் மக்கள் தான் இருக்கு. எனவே அங்கே இறுதி தீர்ப்பு வந்தாச்சு, இங்கே இறுதி தீர்ப்பு வந்தால் மக்கள் தான். மக்கள் எப்போது வேண்டுமானாலும் முடிவு செய்வார்கள். கர்நாடகமே அதுக்கு உதாரணம். அதுதான் மிக முக்கியம். வர்றவர்களுக்கு பூவை மட்டும் போடுவார்களே தவிர ஓட்டு போடுவார்களாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. எப்போ வேண்டும் முதல் முதல்ல யார் தொடங்குவதற்கு முன்னாலே, 1912 13 வரையிலே இந்த பிரச்சனை வருகிறது. அதை எழுதிக்கார் அந்த நண்பர் கிரிகள் எழுதியிருக்கிறார். வடமுகத்திலிருந்து எழுதின அந்த அருமையான ஒரு பாராட்டப்பட வேண்டும் அவருடைய கருத்து. அந்த காஸ்பிரைட் எழுதிய ஆசிரியர் அதை பார்த்து வரவழைத்து படித்த உடனே ரொம்ப அற்புதமான இதுவரையில் வரலாற்றில் மறைக்கப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட பல செய்திகளை வெளியே கொண்டு வந்திருக்கார். அதில் ரொம்ப மிக முக்கியமானது யாருன்னா, இந்த 7.5 கோடி மக்கள், ஆதிதிராவிட மக்கள் உரிமையற்ற மக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களே, இவர்களை பற்றி முதல் முறையாக பேசியது யார் என்றால், ஒரு தனியாக ஒரு மசோதா கொடுக்குறார், பிரைவேட் மெம்பர் பில்னு சொல்லக்கூடிய தனியார் மசோதா. யார் கொடுக்குறாருன்னா, மேனக்ஷா நவ்ரோஜ் என்று சொல்லக்கூடியவர், ஒரு பார்சியவர். அவர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவரில் பார்சி. அப்படிப்பட்டவர் கொடுக்குறாரு. கொடுத்து அவர் பேசும்போது அவரை மற்றவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வேற மதத்துக்காரர், நீங்கள் எங்களெல்லாம் வந்து தாக்கி பேசக்கூடாதுன்னு பார்ப்பவர்கள் சொல்கிறார். யார்? திலகர் போன்றவர்கள், மற்றவர்கள் போன்ற அவருடைய கருத்துள்ளவர்களை எதிர்த்து பேசுகிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு சட்டமன்றத்தில். எங்கே? மத்திய சட்டமன்றத்தில், டெல்லியில். அங்கே இருக்கக்கூடிய அளவில் இம்பீரியல் கவுன்சில் என்றதுக்கு பெயர், மிக இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போகிறாங்க, அதே பேசுகிறார். ஆனால் அவரை முழுக்க முழுக்க மற்றவர்கள் தாக்குதல் நேரத்தில்
அவருக்காக வாதாடி முதல்ல சொன்ன குரல் யாருடைய குரல் தெரியுமா நண்பர்களே? இந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு செய்தி, அது விரிவாக சொல்வது இன்னொரு கூட்டத்தில் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இங்கே செய்தியாக இருக்கிறீர்கள், தகவல் அறிவார்ந்த அரங்கம் இந்த அரங்கம், ஆகவே அது பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அப்போது அந்த மேனக்ஷா நவ்ரோஜி இதை போய் என்ன பண்ணா, தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜின்னு அவரை பேரை போட்டு அவர் தான் பேசினாருங்கிறது தவறாக போட்டு சில செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் எழுதியிருக்கிறார், தாதாபாய் நவ்ரோஜி அல்ல, மேனக்ஷா நவ்ரோஜின்னு சொல்லுவார், வேற அவர் தான் முதல் முதல்ல செஞ்சார். அவரை பயமுறுத்தினார்கள், நீ வேறு மதத்துக்காரன், இந்த மதத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி நீ இவ்வளவு தூரம் தீண்டாதவர்களை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, நீ உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்ன நேரத்தில் எழுந்திருச்சு அவர்கள் மண்புழுக்களா, அவர்கள் மனிதர்கள் அல்லவாங்க கேட்ட குரல் யாருடைய குரல் தெரியுமா நண்பர்களே? பனக்கல் ராஜா அவர்களுடைய குரல். 1912 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 1912 வரையிலே அவர் உறுப்பினர். அதுக்கப்புறம் தானே இங்க வந்து நீதிக்கட்சி வருகிறார், நீதிக்கட்சி தியாகராயர் அவரை இருக்கிறார், தியாகராயருடைய பெருமை அவருக்கு தெரிகிறது. ஆந்திராவில் ஒன்றா இருந்த நேரம் பனக்கால் வந்து இங்க ஆந்திராவுடைய ஒரு பகுதி, அதுவே அவர் புரிந்த விற்பாடு தான் இந்த இயக்கத்துக்கு வர்றாரு. அதுவரையில் இத்தனை கேட்டால் அவர் சான்ஸ்கிரிட் எம்ஏ, அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்னு நினச்சிட்டு பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவர் போய் முதலமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு பிரதமர்னு பேர், ரெண்டு பேரும் உட்காந்துருக்கப்போ இவனுக்கு என்ன தெரியும் ஒன்றும் இல்லை, இவர் கண்ணாபுரான்னு திட்டின்னு பேசிகிட்டு இருக்கான் சமஸ்கிருதத்தில் ரெண்டு பேர். எல்லாம் முடிச்சோடனே இவருக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். இவர் சமஸ்கிருதம் எம்ஏ பிரசிடன்சி காலேஜில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் முடிச்ச உடனே அவர் சமஸ்கிருதத்துலேயே எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் சொல்ல வேண்டாம், செத்து போனார். மிகப்பெரிய அவ்வளோ கிட்டிக்காரத்தனமாக இருந்தவர் அவர் வந்து பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அதை பதிவு செய்யப்பட்டிருக்கார். யாரும் இந்தியாவில் 1912 நண்பர்களை நினைத்து பார்க்கணும், நீதி கட்சியாக கட்சி அமைப்பாக உருவாகுது திராவிட இயக்கத்துக்கு முன்னால். அதுக்கு முன்னால் 1907 வெள்ளைக்காரர்கள் மத்தியிலே கொடுத்த பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகத்தான் நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் என்று கொடுத்தார்கள், அதற்காகத்தான் நாங்கள் வரவேற்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு என்று சொல்லக்கூடிய வரவேற்பு. வெள்ளைக்காரர்கள் வந்த நேரத்தில் கூட ஒரு பெரிய அளவுக்கு இல்லை, இவ்வளவு பெரிய வரலாற்றை திருப்பி வந்தார்கள். சம உரிமை போர் துவக்கிய இயக்கம் இந்த தலைப்பு. யார் சொல்கிறாங்க? 25 பக்கத்தில், 25/4/1936 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சென்னை தங்கசாலை தெரு 327 நம்பர் கட்டிட மேல் மாடியில் சென்னை சுயமரியாதை இளைஞர் மன்றத்தின் ஆதரவில் டி ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. தலைவர் முன்னுரையில் கூறிய பின் தோழர்கள் கே.எஸ் நாதன், எஸ் பிரகாசன், நபர்களை விட்டுருங்க ஆகியோர் ஜஸ்டிஸ் இயக்கம் பற்றி பேசினார்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு தெளிவாக சொல்லி சென்ற அதில் என்ன பேசுகிறாங்க மேலே தலைப்பது, சென்ற 19 ஆண்டுகளாக என்றைக்கு 36 சொல்கிறாங்க, 19 ஆண்டுகளாக 1917 19 ஆண்டுகளாக தென்னாட்டு பிராமணர் அல்லாதார் மக்கள், அப்போ அந்த வார்த்தை தங்கள் சுதந்திரத்தை அளித்த வலிமை பொருந்தினதோரு உத்வேகம் ஜஸ்டிஸ் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியாலும் அழிக்க இயலவில்லை. திராவிடத்தினுடைய அடிக்கட்டுமான எங்கே இருக்கு பாருங்க, என்னுடைய ஆணி வேர் எங்கே இருக்கிறது? ஆணி வேர் இந்த வெற்றி தோல்விகளில் இல்லை, அல்ல சில இடங்களில் மேலிருந்த வாரியா இல்லை, கிளைகளிலும் இலைகளிலும் இல்லை, அதுதான் நினச்சி பார்க்கணும். வேர் அடியில் இருக்கு, அந்த அடி என்ன எங்கே இருப்பது சொல்லும்போது சொல்கிறார், உத்வேகம் ஜஸ்டிஸுக்கு வேறு எந்த விஷயம் இல்லை. பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பிராமணர்களின் அடிமைகள் என்றும் அவர்களின் சொல்படி ஆடும் கருவிகள் என்றும் கல்வி வந்ததை அறவே ஒழித்து சமூக கொடுமைகளிலும் அரசியல் கொள்கை உத்தியோக முறைவைகளிலும் கடந்த 1/2 நூற்றாண்டுகளாக பிராமணர் ஆதிக்கம் பெற்றிருந்ததைக் கண்டு நம் மக்களும் சம உரிமை பெற வேண்டும் என்ற சுயமரியாதை சுதந்திர உணர்ச்சியை கொண்டே இக்கட்சியை காலஞ்சென்ற டாக்டர் நாயர் பெருமானும் சர் தியாகராயரும் கண்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அடிமைத்தனத்தில் ஆழ்ந்து கிடந்த பிராமணர் அல்லாதார் மக்களுக்கு
இவ்வறிஞர்கள் கண்ட அறிவு சுடராகிய பிராமணர் அல்லாதார் மக்களுக்கு இவ்வறிஞர்கள் கண்ட அறிவு சுடராகிய ஜஸ்டிஸ் கட்சம் ஜஸ்டிஸ் இயக்கம் பெரும் ஆதரவாக இருந்ததை கூற வேண்டும். வாலிப இளைஞர்கள் நல்லா கவனிக்க, அன்றைக்கும் அன்றைக்கு என்ன அப்பீல் வேண்டும் கொடுத்தார்களோ அது இன்றைக்கு நாளைக்கு தேவைப்படுவது. அதுதான் அழகாக சொன்னார். மிக முக்கியமாக இன்றைக்கு சொல்லும்போது சகோதரர்கள் சொன்னார்கள், அது வாலிப இளைஞர்கள் தங்கள் சுயமரியாதை காப்பாற்ற முன்வந்து நியாய கட்சி ஜஸ்டிஸ் கட்சியின் கொள்கைகளை தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அக்கூட்டத்தில் தோழர்கள் ஜே என் ராமநாதன், ஓ சி சீனிவாசன், திண்டுக்கல் சுப்பிரமணியன் போன்றவர்கள் பெயர் குறிப்பிடத்தக்கதாகும் என்று சொல்லி, தலைவர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் சாஸ்வதமாக ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்க முடியாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது குறிப்பாக பெரும்பான்மையான ஒரு பெருங்குடி மக்களின் சுயமரியாதை தாங்கள் மேற்போட்டு கொண்டு டாக்டரும் நாயரும் சர் பி தியாகராயரும் அதிக நாள் வாழவில்லை, அவர்கள் அகால மரணமடைந்தனர். அதன் பின் கவனிங்க தோழர்களே, இதுதான் திராவிட மாடலுடைய அடிக்கட்டுமானம். அதனுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த ஆதாரமாக ஆவணப்படுத்தப்பட்ட இந்த மிக முக்கியம். அதன் பின் ஜஸ்டிஸ் கட்சியின் தலைவர் காலஞ்சென்ற பாலக்கல் அரசர் பெயர் குறிப்பிடத்தகுது. எப்படிப்பட்டவர்? அஞ்சானஞ்சம் படைத்த இவ்வீரசிங்கம் கட்டு திட்டங்களுடன் கட்சியை பலப்படுத்தி செய்து வைத்த சீர்திருத்த கோட்டையின் மதிச்சுவர்களில்தான் இன்று ஜஸ்டிஸ் கட்சி நிற்கின்றது என்று கூற மிகையாகாது. தென்னிந்திய சரித்திரத்தில் பாணக்கல் ராஜா செய்து முடித்த அரிய செய்கைகள் என்றும் தங்க லிபிகளில் எழுத்துக்களில் தங்க லிபிகளில் தங்கத்தில் எழுதக்கூடியவர்களாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணம் சொல்கிறாங்க, சுருக்கமாக சொல்ல எழுதுகிறார்கள் பாருங்க. அன்றைக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இந்து மத சீர்திருத்த பரிபாலன போல் போன்ற குறிப்பிடத்தக்க பல முக்கியமான செய்திகளுக்கு கர்த்தா இவர் என்றால் தென்னாடு இவருக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் திராவிட மாடலுக்கு அதனுடைய பணி தொடர்கள் என்றால் இந்த அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கிற கட்டடம். எனவே நீ கட்டடம் சாதாரணமானது என்று அது மணல் வீடல்ல, அதை யாரும் நீங்கள் அழித்து நொடுக்கி விட முடியாது. அதை வெறும் தேர்தல் காலமாக அல்லது நீங்கள் விமர்சனம் பண்ணுவது ஊடகங்கள் உங்களிடம் சிக்கிவிட்டது என்பதற்காக விஷம பிரச்சாரத்தையோ செய்து கொண்டிருக்க முடியாது. சூழல்களை அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி அடுத்தது நிறைய இருக்கு, அது அத்தனையும் சொல்லலை. ரெண்டு சொல்லுகிறேன்னா, இந்த தொகுப்பு எவ்வளோ ஆழமானது, எவ்வளவு சொல்ல வேண்டியது, எவ்வளவு சிந்திக்க வைக்கிறது. இதில் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்தால் தனித்தனியாக 100 கூட்டம் 200 கூட்டம் பேசிக்கொண்டிருக்கலாம். அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறான். இதுவே தனித்தனி ஆய்வுக்குரியதாக இருக்கிறான் எழுத்தாளர்களுக்கு. அதனால்தான் பல்கலைக்கழக ஆய்வுத்துறை செய்ய வேண்டிய பணி என்று நாம் என்ன சொன்னோம். இந்த பகுதியை பாருங்க, பொதுமக்களை குறைத்தவரை மீறி கடமைப்பட்டுள்ளது. போல் பண்ண பொதுமக்களை குறைத்து குறித்தவரை இக்கட்சியின் திராவிட இயக்கம் இக்கட்சியின் பிரதான கொள்கைகள் பிராமணர் அல்லாத சமூகத்திற்கே குறிப்பாக உரியது என நாம் முன்பே குறிப்பிட்டு விட்டோம். யாருக்காக இந்த இயக்கம், மக்கள் இயக்கம் அன்றைக்கு தொடங்கியது திராவிடர் இயக்கம், அதுதானே தந்தை பெரியாரவர்கள் எடுத்து சொன்னார்கள், அதுதானே இன்றைக்கு நாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு போராட்டம் என்ன, பரம்பரை யுத்தம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே. நம் இன எதிரிகள் கூட பரம்பரை யுத்தம் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் அடிப்படை என்ன? இங்கே சொல்லி பாருங்கள், என்னைக்கு 36, நான் தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும், 90 ஆண்டுகளுக்கு முன்னால அதில் 7.5 கோடி நசுக்கப்பட்ட யாருக்கு முன்னுரிமை, இந்த இயக்கத்தில் யாருக்கு முன்னுரிமை? 7.5 கோடி நசுக்கப்பட்ட ஆதி திராவிட மக்களின் உரிமைக்காக பாடுபட்டு முதல்ல அடித்தளத்தில் இருக்கிறவங்க தான். 7.5 கோடி நசுக்கப்பட்ட இந்தியா முழுக்க அவங்களுடைய நிலை எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாரு. 7.5 கோடி நசுக்கப்பட்ட ஆதி திராவிட மக்களின் உரிமைக்காக பாடுபட்டு அவர்களை முதன்மைப்படுத்தி இன்று இந்திய சட்டசபைகளிலும் மாகாண சட்டசபைகளிலும் தங்களது உரிமைகளை எடுத்துரைத்த நாவன்மை படைத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உற்பத்தி செய்த பெருமை ஜஸ்டிஸ் கட்சிக்கே உரித்தாகும் என்று சொன்னார். நண்பர்களே, இது 36.
அண்மையில் காஸ்ட் ப்ரைடு என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. காஸ்ட் ப்ரைடு என்று ஒரு ஆய்வாளர் மிக தெளிவாக பல செய்திகளை எழுதி அந்த புத்தகம் வந்திருக்கிறது. ரெண்டு நாளைக்கு கூட முன்னாலே கூட கொடுத்தார். அதுக்கு முன்னாலே நான் வாங்கி படிக்க அதில் பல பகுதிகளை எடுத்து சொல்லியிருக்கேன். அது ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு. இதுவரையில் வராத தகவல்களை அதில் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு இடம் என்னன்னா, முதல் முதல்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கிற ஆதி திராவிட மக்கள் உரிமையாளர் அவருடைய உரிமை பறிப்பை பற்றி பேசுறது வேற எந்த அரசியல் கட்சியும் இல்லை, நீதி கட்சி தான் பேசியிருக்கு, வடமுகத்தில் பேசியிருக்கிறார்கள் என்பதையும் சென்ட்ரல் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு வெள்ளக்காரன் நடத்தது. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம், மத்திய சட்டமன்றம் உண்டு, மாநிலத்தில் அதிகாரம் குறைந்த இந்த பகுதியும் உண்டு. அதில் பல பேருக்கு தெரியும் இந்த செய்திகளை சொல்லணும், அது தனியாக ஒரு உரையில் நிகழ்த்த வேண்டும் என்று இருக்கிற அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. எனவே திராவிடம் என்பது இருக்கிறத அதனுடைய அடிக்கட்டுமானம் ரொம்ப பலமானது. அன்றைக்கு 1912 அப்போ எண்ணி பாருங்கள், 100 ஆண்டை தாண்டியது. மிக முக்கியமாக இந்த தகவல்கள்லாம் வரும்போது அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். இந்திய சட்டசபைகளிலும் கவனிச்சிங்களா, 7.5 கோடி நசுக்கப்பட்ட ஆதி திராவிட மக்களின் உரிமைக்காக பாடுபட்டு அவர்களை முதன்மைப்படுத்தி இன்று இந்திய சட்டசபைகளிலும் மாகாண சட்டசபைகளிலும் தங்களது உரிமைகளை எடுத்துரைக்க நாவன்மை படைத்த தலைவர்கள் இருக்கிறார் என்றால் அவர்களை உற்பத்தி செய்த பெருமை ஜஸ்டிஸ் கட்சிக்கு உரித்தாகும். இதுக்கும் அதுக்கும் தெளித்து பாருங்கள், ஆதாரங்கள் ஒன்று கிடைக்கிறது. கல்வியிலும் பொதுமக்களுக்காக ஜஸ்டிஸ் கட்சியார் செய்ததைப் போல வேறு எக்கட்சியினரும் நிர்வாகத்தில் செய்யவில்லை என்பது குறிப்பிடுவது பெருமையாகாது. ஜஸ்டிஸ் கட்சி தோன்றி இன்று 15 ஆண்டுகளுக்கு மேல், அன்றைக்கு 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் அது செய்த பல தொண்டுகளை மக்கள் வெகு சீக்கிரத்தில் மறந்து விடுவதற்கு காரணம் பார்ப்பவர்களின் விஷம பிரச்சாரமே ஆகும். அன்னைக்கு என்ன நடந்தது அதுதானே இன்றைக்கி அரசாங்கத்தில் நடக்குது. இன்றைக்கி அதுதானே அதே நிலை தானே. இன்றைக்கி வந்து தேதியை மாற்றி போடணுமே தவிர முறை ஒன்று தானே. இன்றைக்கி அவங்க புத்தி மாறுறேன்னு தானே அர்த்தம். சா பாதிக்கிறானா சொல்கிறாரா மிக முக்கியமாக. எவ்வளோ பெரிய சாதனைகள் இருக்குது, அந்த சாதனைகளை பற்றி அவர் கவலைப்படலை, மற்ற செய்திகள் கவலைப்படலை. இவ்வளோ தூரம் வரும்போது அதை மாற்றி கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால். எனவே தான் நண்பர்களே, இது விடுதலை காகிதம் அல்ல, இது ஆயுதம், அறிவாயுதம், பேராயுதம், போராயுதம், பெரியார் தந்த ஆயுதம். அந்த ஆயுதக்கிடங்களில் 1000 கருத்துக்கள் உண்டு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற நேராச்சு. 71 நெருக்கடி, எப்பேற்பட்ட நெருக்கடி, அண்ணா மறைந்து கலைஞர் ஆட்சிக்கு வர்றார். 100 ஆண்டுகள் கலைஞருடைய 100 ஆண்டு நாளை மறுநாள் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட செயற்கரிய செய்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இவர்களெல்லாம் உருவாக்கப்பட்ட கலைஞர் அவர்கள் ஒரு போர்வாழ் மாதிரி, ஒரு பெரிய ஆயுதக்கிழங்கு மாதிரி அவருடைய எழுத்தாற்றில் எல்லாம். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் 4 ஆண்டுகள் வந்து நடத்திட்டு முன்கூட்டியே 1 ஆண்டுக்கு முன்னால் அவருக்கு துணிச்சல், முன்கூட்டியே அந்த துணிச்சலோட தேர்தலை சந்திக்கிறார். 70 இளைஞர்களுக்கு தெரியாது 71வது ஆண்டு தேர்தல். இன்னும் கேட்டால் நான் வேறொரு ஒரு 4-8 கூட எழுதி கொடுத்துருக்கேன். தினமணி 4-8 ஒரு கற்றவர் இதுவரையில் வராத செய்தியை வெளியே சொல்லியிருக்கேன். சில கலைஞர் காலத்தில் என்ன நடந்ததுன்னு இப்போ வெளியே சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்ட தலை சிறந்த நிர்வாகி, அது மட்டும் இல்லை திருக்குறளை மற்றவங்க படிச்சு அவர் குரலோவியம் கருத்துறை பொழிப்புரை பதவுரையினர்கள் நடைமுறைப்படுத்தியவர்களாக பெரியாரை துணை போடல், பெரியாரை பிழையாமல், பெரியார் துணை கோடங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் தேர்தல் கேட்டார், அனுப்பிச்சு கேட்டார். இப்போ தேர்தல் நடத்தலாமா, இந்த கருத்தை யாரை கேட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உடனே அழுத்தார். நான் தான் போனேன், சேலத்தில் இருந்தார் தந்தை பெரியார். உடனே ஐயா எதுக்கு வந்தீங்க, திடீர்னு வந்திருக்கீங்க, இந்த மாநாடு நடத்த போகிறார், எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு. இல்லை முதல்வர் நேராக போய் சொல்லி ஒரு செய்தியை கேட்டுட்டு வர சொன்னார். என்ன, 1 ஆண்டு இருக்குன்னா அதுக்கு முன்னாலேயே நாடாளுமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தலில் இதை கலைச்சிட்டு 1 ஆண்டுக்கு முன்னாடி இந்த தேர்தலோடு சேர்த்து நடத்திடலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த முடிவு சரியாக அந்த மாதிரி செய்யலாமா,
ஐயா கருத்தெல்லாம் உங்கள் கருத்தை கேட்டு தான் முடிவு பண்ண போகிறதா முதல்வர் சொல்லியிருக்கார். சொன்னார், எப்படிப்பட்ட அரசாங்கம் திராவிட மாடல்னா அது ஏன் அசைக்க முடியலன்னா, அது மேலே இருந்த வாரியாக நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, அதுக்கு ஒரு ஆழமான வேர் உண்டு, அதுக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த மிக முக்கியம் அந்த ஆள் பெரியாரை துணைகோடல். ஐயா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், பெரியார் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அரசியல் எப்படிப்பட்டவர் இப்போ சொல்கிற வெளியில் இதுவரையில் வரல. உடனே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொன்னார், சொல்கிறது சொல்லுங்க, இது சரியான முடிவு. ஏன்னா இப்போ நான் மக்களோட பழகிட்டு இருக்கேன், விலைவாசி ஒன்றும் ஏறலை, மழை பெஞ்சிருக்கு, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாம் இருக்குது. இப்போ தேர்தல் வச்சா நம்ம வெற்றி உறுதி, அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்கு. தைரியமாக ஒரு வருஷம் போடுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நடத்த சொல்லுங்கள் அப்படின்னார். வந்த உடனே நேராக வந்து நான், அவர் எப்பவுமே கலைஞருடைய சுவாபம் அப்படின்னா வந்துட்டாரா வந்துட்டாரான்னு கேட்டுட்டு இருப்பார். உடனே அதனால் இறங்கின உடனே வீட்டுக்கு போகிறேன், நேராக கோபாலபுரம் தான் போகிறேன். போன உடனே வாங்க வாங்க எதிர்பார்த்தேன், நான் ஐயா பார்த்துங்களா பார்த்தேன். அவ்வளோதான், அன்றைக்கே இரவு முடிவெடுத்தாங்க, அறிவிச்சாங்க, அதில் வெளியே வந்தார். அதில் திமுக மேலே ஊழலை சொல்லி எல்லாம் பண்ணி, இதில் வாழ்நாளில் தவறே செய்யாத காமராஜர் ஒரு அரசியல் ரீதியான ஒரு தவறை செய்தார், அதுதான் ஆச்சாரியாரோட கூட்டு சேர்ந்தது. ஜனநாயகத்தை காப்போம் அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க எல்லாம் பண்ணி. ஆனால் என்ன நடந்தது கடைசியில், திமுக போச்சு திமுக போச்சு திமுக போச்சுன்னு பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார். அதெல்லாம் எடுபடாது, கடைசியில் இதெல்லாம் எடுபடலைன்னு தெரிஞ்ச உடனே பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்க, சேலத்தில் நடந்த சம்பவம் ராமனை செருப்பாக எடுத்தவனுக்காக ஓட்டுன்னு கேட்டாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டி மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் எடுத்து காட்டி அவர் நடத்தவன் நினைத்தார்களே, அப்போ என்ன நடந்தது இந்த பிரச்சாரம். அதப்போ நேரத்தில் நண்பர்களே, விடுதலை என்ன, விடுதலை எப்படி பயன்பட்டதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை செய்திகளை சொன்னேன். உடனே இரண்டு பேர் எனக்கு தொலைபேசி உச்சக்கட்டத்தில் நடக்குது, ஆரிய திராவிட போர்வர் ராஜகோபாலாச்சாரியார் காமராஜர் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அடிகளார் தவத்தில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஒரு பெட்டி செய்தி, இந்த விடுதலையினுடைய பெட்டி செய்தி இருக்க, அது சாதாரண எல்லாம் கெட்டி செய்திகளை தவிர ஒன்றும் அது இங்கிலீஷில் பெட்டி செய்தி இல்லை, சாதாரணமாக போலீஸை சொல்லுவாங்க பெட்டி கேஸுமா, அது ஆங்கில சொல்லுது பெட்டின்னா ரொம்ப சாதாரணம்னு அர்த்தம், சின்னதுன்னு அர்த்தம் போகிறார். இது பெட்டி செய்தி கெட்டி செய்தி தவத்தில் குன்றக்குடி அடிகளார் எழுதி அனுப்புகிறார். வாக்காளர் பெருமக்களே, அனைத்து மக்களுடைய நலன் இதுதான் இன்றைய நாத்திகம். ஏன்னா நாத்திக அரசு நாத்திகர் சொன்னாங்க, வெகுச்சிலருடைய உயர்ஜாதிக்காரருடைய பாதுகாப்பு நலன் இதுதான் இன்றைய ஆத்திகம், எது வேண்டும் முடிவு செய்து கொள்ளுங்கள், கட்டம் இதை கட்டம் கட்டி போடுங்க அப்படின்னு போட்டு அணிகிறார். தெளிவாக போட்டார், துணிச்சலாக போட்டார். இன்னொரு பக்கத்தில் வி.வி. ராமசாமி திராவிட இயக்கம் விருதுனா இருக்கார், நீதி கட்சி காலத்தில் இருக்கக்கூடியவர். அவர் எனக்கு தொலைபேசியில் அழைச்சார், வீரமணி மனிதர்மம் இருக்கு பாருங்க, இந்த மனிதர்மத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து தேர்தல் முடிகிறவர்கள் ஒவ்வொரு நாளாக போட்டுட்டுவாங்க, ஒவ்வொரு பாக்ஸாக போட்டுவாங்க விடுதலை, அது போனால் போதும் தேர்தல் பிரச்சாரத்தை யாரும் வேண்டாம், இவ்வளோ தான். இப்போ புரிஞ்சிங்களா, ஜெயித்தது எல்லாம் போச்சு போச்சுன்னாங்க. 184 நல்ல அழகாக சொன்னார் அந்த காலத்தில் கனகதாசன் பல நேரம் சொன்னார், ராமன் என்னையா, ராமனை அடித்தா ராமன் அடித்தானா, ராமன் எந்த தேர்தலில் நின்னான், ராமன் என்ன வேட்பாளரா அப்படின்னு கேட்டது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல உங்கள் ராமன் தோற்றதுங்கிறது இல்லை, அந்த ராமனும் தோற்றான், முதல் தொகுதியில் நடந்த ராஜன் ஜெயராமன் அந்த ஜெயராமன் திமுகவில் ஜெயித்தார், ரெண்டாவது சேலம் தொகுதியில் நின்றவர் ராஜாராமன், ராஜாராமன் ஜெயித்தார் இந்த ராமன் தோற்றார்னு கண்ணதாசன் அவருக்கே உரிய முறையில் சொன்னார். அப்போ எதற்காக இதை சொல்கிறோம்னா, திராவிட இயக்கம் இல்லை கூட்டணியோட, அந்த கூட்டணியே இல்லாமல் 184 என்று தனியாக வந்து இருக்கிற அந்த வரலாறு இதுவரையில் வர எட்டாது. அதுதான் இப்போ பார்த்தீங்களா, வடநாட்டில் ராமனை சொன்னால் ஓட்டு கிடைக்கும், இங்கே ராமனை சொன்னால் வீழ்ச்சி தான் கிடைக்கும், தோல்வி தான் கிடைக்கும். அதனால தான் இங்கே பிள்ளையாரை வச்சு அரசியல் பண்ண முடியாது, ராமனை வச்சு அங்கே பிள்ளையாரை வச்சு அரசியல் பண்ணலாம், ஆனால் இங்கே பண்ண முடியாது. இங்கெல்லாம் என்ன காரணம், திராவிட மாடலுடைய அடிக்கட்டுமானம், தந்தை பெரியார் செய்த பணி, விடுதலை செய்த பணி. ஆகவே நண்பர்களே,
இதனுடைய கண்ணுக்கு இது வேர் எங்கே இருக்கிறது, ஆணி வேர் எங்கே இருக்கிறது, சல்லி வேர் எங்கே இருக்கிறது என்று பார்த்து, வெறும் கிளைகளை பார்த்து, இலைகளை பார்த்து, சில இலைகள் பழுப்பாகி கீழே விழுந்து விட்டால் நாங்கள் வெற்றி பெற்று தப்பு கணக்கு போடாதீர்கள் நண்பர்களே. அதுதான் உங்கள் பலத்துக்கு அடிப்படை என்பதென்றால் இங்கே இருக்கிறது சொல்வதற்குத்தான். பேராயுதங்கள், போராயுதங்கள், விடுதலை களஞ்சியங்கள் ஒத்துழைத்த உங்களுக்கும், இறுதி வரை இருந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி. இதை பற்றி ஆய்வு செய்யுங்கள், விளக்கமாக பேசுங்கள், நிறைய எழுதக்கூடியவர்கள் எழுதுங்கள். இதை சரக்குகள் ஏராளம் இருக்கின்றன, ஒவ்வொருவரும் விளக்கி விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி. தனித்தனி கூட்டங்கள் நடத்தலாம், அவ்வளவு சரக்கு இருக்குது இல்லை, இதை அத்தனை பேர் எடுத்து வர வேண்டும், யாரு வேண்டாலும் பயன்படுத்தலாம். ஒன்று தெளிவாக சொல்கிறோம், எங்கள் அனுமதியே தேவையில்லை, என்னென்னு எடுத்து எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம் என்ற அளவுக்கு இதை தெளிவாக எடுத்து சொல்லி இதை பயன்படுத்துங்கள். விரைவில் இது மாதிரி புத்தகங்கள் டிஜிட்டலைஸ் என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் நூலகத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் எங்கு வேண்டுமானால் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இதை செய்வோம். அந்த முயற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே நவீன தொழில்நுட்ப அத்தனை முறைகளையும் இந்த இயக்கம், இந்த ஏடு, இந்த திராவிட இயக்கம், பெரியார் திடல் முன்னோட்டமாக செய்யும் என்று சொல்லி வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க விடுதலை, வளர்க திராவிடம், நாளை நமது என்பதை எடுத்துச் சொல்கிறோம். திராவிடம் வெல்லும் என்றைக்கும் அதை வரலாறு சொல்லும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.